உறவுகளை யாவருக்கு வணக்கம். நான் இன்றைக்கி நம்முடைய இந்தியாவிலே ஒரு சிறந்த ஊராட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பெயர் புகழை வாங்கி வரும் பல நாடுகளால் பாராட்ட பெற்றவருமான திரு ஓடந்துறை பஞ்சாயத்தை சேர்ந்த சண்முகம் ஐயாவோடு காலையில் நான் உரையாடினேன். அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைத்தது. இன்றைக்கி கிராமங்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய மாநில அரசுகள் கொடுக்குற நிதியை வச்சு தான் கிராம ஊராட்சி ஓட்ட முடியும் அப்படிங்கிறது பெரும்பாலான ஊராட்சி தலைவர்களுடைய கிராம மக்களுடைய எண்ணமும் கருத்தாகவுமே இருக்குது. ஆனால் ஒரு ஊராட்சி மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசை சார்ந்து வாழாமல் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்குமே அதை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இந்த ஊராட்சிக்கென்று தனி அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகார வரம்புக்குள்ளே தன்னிறைவான ஊராட்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்று தான் நம்முடைய ஓடந்துறை சண்முகையா. அவங்களோட நான் பேசின சில மணித்துளிகள் அந்த உரையாடல். நான் ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற கிராமப்புற இளைஞர்களுக்கும் சரி, கிராமப்புறத்தில் அதாவது நிர்வாகங்களை பண்ணுகிற தலைவர்களுக்கும் சரி, நாம் ஒரு நல்ல ஒரு உந்துதலாக கொடுக்கும் வகையில் நீங்கள் நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு பகிர்தல் அதாவது நம்முடைய சேனலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் என்னை அறிமுகப்படுத்தும் போதே அவர் சொல்லிட்டாங்க, நான் உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி உங்கள் வீடியோஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணி வைப்பேன் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கே ஆச்சரியப்பார்த்தது நம்முடைய இந்த வீடியோ அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் வந்து உறவுகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி. ரெண்டாவது, ஒரு புகழ்பெற்ற நபர் அவரே நம்ம வீடியோவை நம்ம சேனலில் பின்தொடர்றாரு அப்படிங்கிற போது மற்றற்ற மகிழ்ச்சி நம்மளுக்கு. நானும் அவரும் பேசின அந்த ஒரு சில நிமிட அந்த ஆடியோ உங்களுக்காக நான் அதில் சப்மிட் பண்ணுறேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளாட்சி தேர்தல் ஒரு 9 மாவட்டங்களில் ஊர உள்ளாட்சி தேர்தல் நடைபெறப்போகுது. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, வேட்புமனு முடிஞ்சது, வாபஸ் முடிஞ்சது, இனி வந்து தேர்தல் மட்டும்தான் பாக்கி. ஸோ அந்த சூழ்நிலையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாகவே ஒரு வார்டு உறுப்பினர், ஊராட்சி வார்டு உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒரு 35 மேலே வாக்குறுதி கொடுத்துருந்தார். அந்த வாக்குறுதியை படிக்கும்போது ஒரு ஊராட்சி தலைவரே அதை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினர் இதெல்லாம் எதை அடிப்படையில் வந்து செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுப்பப்பட்டது. ஒரு மக்களுக்கான ஒரு அறிவிப்பை கொடுக்குறோம், ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வாக்குறுதியை ஒரு கிராம ஊராட்சி எந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஊராட்சிகள் சட்டம் 1994 110 விதியின் கீழே கட்டாய கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கட்டாய கடமைகள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஊராட்சி தன்னிறைவை நோக்கி அடைவதற்கு, அதாவது வந்து சுய சார்பை சார்ந்து வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6-7 பாகம் கூட நான் வரிசையாக வெளியிட்டிருக்கிறேன். இப்போ நான் 1 வருஷம் ஆச்சது வெளியிட்டு. ஸோ உறவுகள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிராம ஊராட்சி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அதெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கிராம ஊராட்சி விருப்ப கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1994 சட்டம் 111 விதியின் கீழே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருப்ப கடமைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விருப்ப கடமைகள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு ஊராட்சிக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் திரு ஓடந்துறை சண்முகையா வந்து அதெல்லாம் பண்ணி சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. நம்ம ஒன்றே ஒன்று கேட்போம், என்ன அப்படின்னா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்போம். பேச்சுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து முடியாதுன்னு தோணும், ஆனால் அதை ஒருத்தர் செஞ்சு முடிச்சிருக்கார்ல, அவரை நம்ம பார்க்கும்போது ஏன் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேள்வி எழும். ஒருத்தர் எதையுமே ஒருத்தர் செய்யாமல் இருந்து வெறும் பேச்சு வழக்காகவே இருந்துச்சுன்னா அதை எல்லாருமே பேசிட்டு விட்டுற வேண்டியதான், அதை பற்றி ஒன்றும் பேச்சு கிடையாது. ஆனால் ஒருத்தர் அதை செஞ்சுருக்கார் அப்படிங்கிற போது ஏன் அவரை மாதிரி எல்லோரும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா? நிச்சயமாக. அதனால் கிராம ஊராட்சி மேம்படணும், வளர்ச்சியை நோக்கி போகணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாம் அந்த ஒரு இன்டர்வியூ நம்ம எடுக்க காத்துட்ருக்குறோம். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அவரை நேரடியாக சந்தித்து நம்முடைய சேனலில் அவரை குறித்து நம்ம வந்து பதிவேற்றம் செய்வோம். நிச்சயமாக உறவுகள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிராம ஊராட்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்டத்திட்ட அடிப்படையில் நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சமீபத்தில்
இப்போ நம்மளுக்கு வந்து கிராம சபை நடக்க போகுது அக்டோபர் 2ஆம் தேதி. இந்த கிராம சபாவில் என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விதிமுறை அஜெண்டா வெளியிட்டிருக்காங்க. அந்த அஜெண்டா கூட நான் இதுக்கு முந்தினை காணொலியில் வந்து நான் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் ஒரு 22 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் இந்த கிராம ஊராட்சி இல்லை வந்து கிராம சபை நடத்தப்பட வேண்டும் சொல்லி அஜெண்டா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அந்த அஜெண்டாவை முதல்ல வாசிங்க. கிராம ஊராட்சியில் போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் நம்ம பண்ணிட முடியாது. அந்த ஒரு வரைமுறை இருக்குது. முதல்ல இளைஞர்களும் சரி கிராம பொதுமக்களும் சரி நிச்சயமாக இந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இஷ்டம் போல் வந்து வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசிட்டு செய்ய முடியாத சூழ்நிலைக்கு மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. ஸோ உறவுகள் வந்து கவனமாக செயல்படுங்க. ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு இவ்வளவு தான் அதிகாரம், ஒரு ஊராட்சி தலைவருக்கு இவ்வளவு தான் அதிகாரம், துணைத்தலைவருக்கு இவ்வளவு தான் அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு வரம்பை தயவு செய்து உறவுகள் கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க கற்றுக்கொள்வது அப்படிங்க கேட்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஊராட்சிகள் சட்டம் 1994 அது புஸ்தகம் வந்து நிறைய இடங்களில் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே அந்த புஸ்தக ரிவ்யூவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த புஸ்தகங்கள் வேணும் அப்படின்னா மேலே ஐகார்டில் வந்து அந்த புஸ்தகங்களை குறித்த விவரங்களை குறித்த லிங்க் நான் உங்களுக்கு தரேன். மேலே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஐகார்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ கீழே எல்லா முகவரியுமே நான் புஸ்தகம் வாங்கக்கூடிய முகவரி எல்லாமே கொடுத்துருக்கேன். உறவுகள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். நம்மால் இந்த சமூகம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். நம்முடைய நோக்கம், நம்முடைய கனவு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை எல்லாமே நம்முடைய தேசம் கூடிய விரைவில் லஞ்சம் ஊழல் இல்லாத தேசமாக மாறி வல்லரசு தேசமாக இந்த உலக நாடுகளிலே நாம் முதலிடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துக்கு தான் நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம். நானும் அருமை ஐயா பேசின அந்த ஆடியோவை நான் இதில் பிட் பண்ணியிருக்கேன். உறவுகள் கேளுங்கள். இது போன்ற உங்களுக்கு ஏதாவது நல்ல தகவல்கள் தேவைப்படும்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. காலை வணக்கம். சொல்லுங்கள். காலை வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு 2018 அவங்க ஃபஸ்ட்டு கிராம சபை அட்டன் பண்ணும்போது மைக் பிடிச்சி உங்களை பற்றி தான் பேசினேன் ஃபஸ்ட்டு. அப்போலேருந்து நான் உங்களை பார்க்கணும், எப்படியாவது சரி மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் உங்களோட மொபைல் என்ன எனக்கு தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்னுடைய வீடியோவில் மேக்ஸிமம் ஊராட்சி சம்மந்தமாக பேசுகிறேன்னா அது உங்களோட ஒரு உங்கள் நேம் எப்படியாவது ஒரு சில வீடியோக்களில் வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று தங்கச்சி முத்தமில் வந்து பதிவு போட்டிருந்தாங்க, உங்களோட ஃபோட்டோ எடுத்து பதிவு போட்டிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் தங்கச்சிட்ட நம்பர் கேட்டேன். காலையில் ஐயா நம்பர் கொடுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி காலைல வாட்ஸ்அப்பில் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு அது என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு ஒரு அடிப்படையே இல்லாம நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா நிர்வாகங்கள். ஒரு அனுபவத்தோட நீங்க அதை நகர்த்திட்டு போனீங்க. உண்மையிலே என்ன சொல்றது அப்படின்னா, பல விருது வாங்கியிருக்கீங்களா, அது இன்னைக்கு தெரியலையே அவங்களுக்கு. அத அந்த ஊராட்சி நிர்வாகத்தை பண்றவங்களுக்கு இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வேதனை. அப்படிங்களா, சரிங்க. நிறைய நம்ம வீடியோவில் நிறைய நம்ம தமிழ் வீடியோ கூட குறைவு தான். நார்த் இந்தியா வீடியோ ஏகப்பட்ட வீடியோ. நீங்கள் நம்மளை பற்றி உங்களை பற்றி ஐயா. ஆமாம், நீங்கள் ஓடந்திரி சண்முகன் இப்போ போனீங்கன்னா கூகுளில், ஓடந்திரி சண்முகன் கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு 40 வீடியோ வரும். 40 வீடியோ. சூப்பர். ஆல் லாங்குவேஜ். எல்லா ஸ்டேட்டுக்காரனும் போட்டிருக்கான். அதான் கண்டிப்பா அவனு கூட புரிஞ்சிருக்கு, நம்ம ஆளுகளுக்கு புரியல. எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஒரு திட்டத்தை ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க, ஊராட்சியை கேள்வி கேட்டா மத்திய அரசு பண்ணு தரல, மாநில அரசு பண்ணு தரலன்னு நீட்டா ஒதுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ரெண்டு அரசோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ஊராட்சி தன்னிச்சையாக இயங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதான் பெரிய விஷயம். எனக்கு அதனாலே உங்களை பார்க்க நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாங்க, எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்கய்யா. நான் கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி. எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா. இன்னும் நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஆர்டிஏ சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவ்வப்போது நான் பகிர்ந்துட்டே இருக்கேன். நான் பார்த்தேன் பார்க்குறேன். உங்கள் காமன் மேன் காமன் இது பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர்யா. அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க.
ஆமாமா நிறைய பாத்துக்கேன். சரிங்க சரிங்க சரிங்க, நிறைய வந்து ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்களா, சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆனால் அப்படி சந்திக்க முடியாட்டியும் கூட எனக்கு ஒரு நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியுமாயா? ஒரு ஒரு வீடியோ கால், ஒரு வீடியோ கால் இந்த மாதிரி. சரிங்கய்யா சரிங்க, சரி அதுக்கு தான் சார். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரிங்க சரிங்க, சம சந்தோஷங்கய்யா, சந்தோஷங்கய்யா, மகிழ்ச்சிங்க. ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம். We'll be right back.